யாரிடம் கடவுளுடைய அன்பு? இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நஞ்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். யாரிடம் கடவுளுடைய அன்பு? கிறிஸ்துவின் வார்த்தையை கடைப்பிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. கிறிஸ்துவின் வார்த்தையை, கிறிஸ்துவின் போதனையை, கிறிஸ்துவின் படிப்பினையை, கிறிஸ்துவனுடைய கட்டளைகளை, கிறிஸ்து விரும்புகிற வார்த்தையை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ, யாரெல்லாம் கடைபிடித்து வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறார்களோ, அவர்களிடம் கடவுளுடைய அன்பு நிறைவாக இருக்கிறது. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் பல்லவத்தின் நிச்சயத்தையும் பெற்றுக்கொண்டு 2 கொரிந்தியர் 5:17 வாசிப்பது போல, பழையன கழிந்து புதியன மலர்ந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் புதிய படைப்பாய் மாறுகிறார்களோ அவரிடத்தில் கடவுளின் அன்பு நிறைவாக இருக்கிறது. ரோமர் 5:5 பாவ மன்னிப்பு நிச்சயமாக பல்லவது நிச்சயத்தை பெறுகின்ற போது அந்த உடல் ஆலயமாய் மாறுகிறது, அவர்களுக்குள் நம்பிக்கை பெறுகிறது. அந்த நம்பிக்கையின் வழியாக நிறைவரமான ஆவியானவரை பெற்றுக் கொள்கிறோம். அப்பொழுது அந்த நிறைவரமான ஆவியார் வருகின்ற பொழுது ரோமர் 5:5 பிரகாரம் பரிசுத்த ஆவியார் வழியாக நம்முடைய இருதயங்களில் அவர் அன்பை ஊற்றுகிறார். ஆக இத்தகைய நிலையில் கடவுளின் அன்பு நமக்குள் நிறைவடைகிறது. இந்த அன்பை சுமப்போம், சுவைப்போம், அன்பு உடையவர்களாய் இருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.